மக்களே வாங்க, நம்ம இப்போ தைப்பேயில் டூர் அடிச்சுக்கிட்டு இருக்கோம். வண்டியில் எங்கே போய்கிட்டு இருக்கோம், நாம் ஒரு மெயினான ஒரு லொக்கேஷன் போய்கிட்டு இருக்கோம். செம்மையாக இருக்க போகுது பாருங்க, சன்செட் ஆக போகுது. அவசர அவசரமாக நம்ம இப்போ எங்கே போய்கிட்டு இருக்கோம்னா, ஒரு லேண்டன் ஃபெஸ்டிவல் ஒன்று நடக்குது, அதுக்காக போய்கிட்டு இருக்கோம். செம்மையாக டெக்கரேஷன் பண்ணியிருப்பாங்க, லைட்டிங்லாம் சும்மா வேற லெவலில் இருக்க போகுது. நைட் ஆன ஒன்றா இன்னும் பயங்கரமாக இருக்கும். காலில் வந்தீங்கன்னா அந்த அளவுக்கு நல்லா இருக்காது பார்க்கறதுக்கு, அதனால தான் சன்செட்டுக்கு கொஞ்சம் லேட்டாக கிளம்பியிருக்கோம். இப்போ போகும்போது கரெக்டாக இருக்கும், இருட்டிடும், கரெக்டாக போய்ட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ போகிற வழியில் பாருங்கள், இதெல்லாம் செம்மையாக இருக்குது பாருங்கள். இந்த பில்டிங்லாம், இதெல்லாம் கேபிட்டல் சிட்டிங்கில் இருக்குங்க. நம்ம தைவான் நாட்டில் இருக்கோம். தைவான் நாட்டில் தைபே சிட்டி தான் கேபிட்டலு. இங்கே பாருங்கள், இதுதான் பிரசிடென்ஷியல் ஆஃபீஸு. இந்த இடத்துல நிறைய இம்பார்ட்டண்ட்டான ப்ளேஸ்லாம் இருக்குது. அப்படியே நம்ம போகிற வழியில் நீங்கள் எல்லாத்தையும் அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க, போவோமா? இங்கே பாருங்க. இந்த பிரசிடென்ஷியல் ஆஃபீஸை தாண்ட ஒன்றே இதோ இந்த தண்ட ஒரு மியூசியம் பில்டிங் மாதிரி தருது பாருங்கள். இது அப்படியே கொஞ்சம் தொலைவு போனீங்கன்னா அந்த மியூசியம் பில்டிங் தெரியும் பாருங்கள், செம்மையாக இருக்குது பாருங்கள். இதுதான் அந்த மியூசியம்மு பாருங்கள், தைவான் மியூசியம் அப்படின்னா இதுதான் வரும். போட்டு பாருங்கள் நீங்கள் கூகுளில் கூட. இது வந்து ட்ரெயின் ஸ்டேஷன் பக்கத்துலேயே இருக்குது. இதுதான் இங்கே இந்த லெஃப்ட் சைடில் போனோம்னா நம்ம ட்ரெயின் ஸ்டேஷன் போயிடலாம். பஸ் ஸ்டேஷனு, ட்ரெயின் ஸ்டேஷனு எல்லாமே அந்த இடம் தான். இதுதான் மெயின் ஸ்டேஷன் சொல்லுவாங்க பாருங்கள். நீங்கள் தைப்பே வந்தீங்கன்னா இந்த இடத்த என்னை மிஸ் பண்ணவே முடியாது. நம்ம ஊரில் எப்படி கோயம்பேடு எப்படியோ அந்த மாதிரி எல்லா இதுவுமே எல்லா ஊருக்குமே வண்டி இங்கேருந்து கிடைக்கும் பாருங்கள். கிட்டத்தட்ட வந்துட்டோம். இப்போ நம்ம இந்த இடத்த நம்ம தைப்பே சிட்டிலேருந்து நியூ தைப்பே சிட்டி போனோம். அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஒரு ஆறு ஒன்று இருக்கும், அந்த ஆறை கடந்து போனால் தான் அந்த சைடு நியூ தைப்பே சிட்டி போக முடியும். அதுதான் நம்ம இப்போ போய்கிட்டு இருக்கோம். அப்படியே வாங்க, காட்டுறேன் எப்படி கிராஸ் ஆகுறன்றத பாருங்கள். மெயின் ஸ்டேஷனை நெருங்கிட்டோங்க. இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். இதுதான் மெயின் ஸ்டேஷனு. ஆக்சுவலாக அது வந்து அந்த சைடில் வந்து இது வந்து ட்ரெயின் ஸ்டேஷன் சொல்லுவாங்க, ட்ரெயின் ஸ்டேஷன் இது. அதுக்கும் அந்த சைடில் இருக்கிறது வந்து பஸ் ஸ்டேஷனு பாருங்கள். எல்லா இடத்துக்கும் இங்கேருந்து பஸ் இருக்குங்க. 24 மணி நேரமும் இந்த இடம் பிஸியாகவே இருக்கும் பாருங்கள். நம்ம இந்த சைடில் தான் போகணும் ஆக்சுவலாக, ஆனால் இப்படி டைரெக்டாக திரும்பக்கூடாது ரூல் படி. உள்ளே போயிட்டு அப்படி போயிட்டு வெளில போனோம், அதனால் நம்ம இப்படியே நேராக போயிட்டு ஒரு யூ-டர்ன் அடிப்போம் பாருங்கள். அந்த பர்பிள் கலரில் போர்டு தெரிது பார்த்தீங்களா, அது வந்து ஏர்போர்ட் எம்ஆர்டிங்க பாருங்கள். எவ்வளோ கன்வீனியண்ட்டாக இருக்குது பாருங்கள். இந்த லொக்கேஷன் செம்மையாக இருக்கும். எல்லா விஷயமே இந்த இடத்தாண்டியுமே உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். எலக்ட்ரானிக் மார்க்கெட்டு எல்லாமே இங்கேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். ஒரு 10 நிமிஷம் நடந்தீங்கனாலுமே போயிடலாம். அப்புறம் இந்த சீமன் லொக்கேஷன்லாம் பக்கம்தான். அப்புறம் பெய்மன் ஒரு இடம் இருக்குது. நீங்கள் இந்த இடம் வந்தீங்கன்னா தைப்பேயில் நீங்கள் கஷ்டமே பட வேணாம், நீங்கள் சைக்கிள் கூட எடுத்துகிட்டு அழகாக நீங்கள் சுற்றி பார்க்கலாம். இல்லைனா எம்ஆர்டி ரொம்ப கன்வீனியன்ட்டு பாருங்கள். ஷிங்காங் மிட்ஸு கோஷின்வாங்க அந்த பில்டிங்கு. அதில் வந்து 50 மாடியோ ஏதோ அதுக்கு மேலே, அதுதான் முதல்ல இருந்த டாலஸ்ட் பில்டிங் இன் தைவான்ற மாதிரி சொன்னாங்க. இப்போ வந்து 101 மாடி கட்டணும். அதில் நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன் முன்னாடியே. இப்போ நம்ம சிக்னலுக்காக வெயிட்டிங்கு. இப்போ நம்ம ரைட் எடுக்கணும். இந்த இடத்துலேருந்து ரைட் எடுத்து அப்படியே பிரிட்ஜு ஒன்று வரும். பிரிட்ஜை தாண்டிட்டோம்னா நம்ம நியூ தைப்பே சிட்டியை போய் சென்றடைஞ்சிடலாம். அந்த இடத்தாண்ட நம்ம சான்சோங்னு ஒரு லொக்கேஷன் போகிறோங்க. அந்த இடத்தாண்ட தான் இங்கே பாருங்கள் லேண்டன் ஃபெஸ்டிவலுக்கு தான் இங்கேயும் போட்டிருக்காங்க. நிறைய மக்கள் வந்துட்டும் போய்கிட்டும் இருக்காங்க பாருங்கள்.
க்ரீனே போட்டிருந்தாலும் மக்கள் நடந்து போகிறாங்கன்னா நம்ம வந்து அவங்கள வந்து கிராஸ் பண்ணி போகக்கூடாது, வெயிட் பண்ணிட்டு தான் வண்டி எடுக்கணும். அங்கே பாருங்கள், ஐயோயோ தம்பி வந்துட்டான், இழுத்துட்டு ஓடுறாங்க. க்ரீனே போட்டிருந்தாலும் நம்ம வண்டி ஓட்டக்கூடாதுங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் தான் நம்ம போய் போகணும், வண்டி ஓட்டணும். இல்லைனா 6000 NTD ஃபைன் போட்டுருவாங்க. 2.7 என்ட்ரி பண்ணிங்கன்னா நம்ம ஊர் காசுக்கு எங்கே போகிறது? 15,000 கிட்டே போதில்ல காசு, ஃபைனுக்கே போயிடும். அதனால் ஜாக்கிரதையாக ஓட்டணும். இங்கே வண்டி ஓட்டுறவங்கலாம் ரொம்ப நிதானமாக தான் ஓட்டணும். பார்த்து ரூல்ஸ்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். இங்கே பாருங்க, இது வந்து பெய்மன் லொக்கேஷன் பாருங்க. மெயின் ஸ்டேஷன் வந்து பக்கம், ரொம்ப ரொம்ப பக்கம். இது பாருங்க அந்த கேட்டு மாதிரி தெரியுதுங்களா? இது வந்து நாலாப்புறமும் இருக்கும். இந்த சிட்டி சென்டரில் நாலாப்புறமும் ஒரு ஒரு கேட் இருக்கும். இது ஒன் ஆஃப் த கேட்டு பாருங்க, சூப்பராக இருக்கு. படத்துலலாம் பார்த்துருப்போம், பழைய படங்கள்லாம். இப்போ நம்ம இந்த சிக்னலுக்காக வெயிட்டிங்க, இந்த பெய்மன் லொக்கேஷன்லேருந்து அப்படியே நேராக போனால் ஒரு பிரிட்ஜு ஒன்று கனெக்ட் ஆகிரும். அந்த பிரிட்ஜுக்கு தான் நம்ம இப்போ போகிறோம். அந்த பிரிட்ஜை கடந்து இன்னும் கொஞ்சம் அளவு ஒரு 10 நிமிஷம் ரைடிங் டிஸ்டன்ஸ் தான், போய் சேர்ந்துடலாம். அப்படியே பார்த்துட்டே வாங்க. இந்த ஆறு இருக்குது பார்த்தீங்களா? இது ரொம்ப பெரிய ஆறு, நான் காட்டுறேன் ஓட்டும்போது. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். கார்லாம் போகிறதுக்கு ஒரு லேனு, பைக்கிங்லாம் ஓட்டுறதுக்கு ஒரு லேனு. நம்ம அந்த லேன்லாம் டச் ஆகக்கூடாது, போட்டோங்கன்னா ஃபைனை போட்டுருவாங்க. நல்லா ஜாக்கிரதையாக ஓட்டணும் பாருங்கள். இதோ இப்போ உங்களுக்கு ஆறு தெரியும் பாருங்கள். இந்த சைட்லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மவுண்டன் ஒன்று தெரியும், அந்த மவுண்டன் தான் யாங்மிங்ஷன் மவுண்டனு. இருங்க நான் காட்டுறேன், அந்த சைடில் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும். எவ்வளோ கிட்ட இருக்குது பாருங்கள், அது அங்கே பாருங்க அந்த மலை தெரியுதுங்களா? அதுதான் அந்த யாங்மிங்ஷன் மலை தொடர். எவ்வளோ பெரிய ஆறு பாருங்கள், நல்லா அகண்டு விரிஞ்சிருக்கு ஆறு. நல்லா நம்ம ஊர் அடையார் ஆறு மாரி இருக்குது, செம்ம பெருசாக இருக்குது. நம்ம வந்து இங்கேருந்து அப்படியே கீழே இறங்கிட்டு, இந்த பிரிட்ஜிலேருந்து கீழே இறங்கி லெஃப்ட் சைடில் ஓட்டினோம்னா அந்த சான்சோங் லொக்கேஷன் கிட்டே போயிடலாம். அது வந்து ரிவர் சைடுக்கு பக்கத்துலேயே இருக்குங்க, சூப்பராக இருக்கும். நம்ம இப்போ போகிற லொக்கேஷனு அவ்வளோ பெரிய ரிவர் சைட் பார்க், அது அந்த பார்க்கு வந்து நிறைய பேருக்கு, எல்லாருக்குமே இங்கே வராங்கன்னா, தைவான் வராங்கன்னா கண்டிப்பாக தைப்பேயில் இருக்காங்கன்னா அந்த பார்க் தெரியாதவங்க இருக்கவே மாட்டாங்க. சான்சோங் ரிவர் சைட் பார்க்கு, ஏன்னா வந்து அந்த சான்சோங் எம்ஆர்டி இருக்குது பார்த்தீங்களா, அந்த எம்ஆர்டியிலேருந்து நீங்கள் இறங்கினாலுமே அந்த பார்க்கு தான். அவ்வளோ பெரிய பார்க்கு, குழந்தைங்க விளாட்றதுக்கு அவ்வளோ ஃபெசிலிட்டி இருக்கும். நீங்கள் சப்போஸ் ஃபேமிலியோடு இருக்கீங்கன்னா, உங்கள் குழந்தைங்களோட நீங்கள் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இதை வந்து வீக்கெண்டில் வந்து ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணுங்கள், ஃபுல் டே ஸ்பெண்ட் பண்ணலாம் அந்த இடத்துல. அவ்வளோ விஷயங்கள் இருக்குது அந்த ரிவர் சைட் பார்க்கில், நான் உங்களுக்கு காட்டுறேன் முடிஞ்ச அளவு. ஏன்னா இருட்டிடுச்சு, நம்ம காலில் வந்திருந்தோன்னா உங்களுக்கு அந்த பார்க் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டியிருக்கலாம். பட் நம்ம இன்றைக்கி மெயினாக போகிறது வந்து அந்த லேண்டன் ஃபெஸ்டிவலுக்கான ஈவெண்ட்டுக்கான டெக்கரேஷன்லாம் பண்ணி பயங்கர பிரம்மாண்டமாக பண்ணியிருப்பாங்க. சங்கர் பட செட்டு மாதிரி போட்டிருப்பாங்க பாருங்களேன். நான் காட்டுறேன், நானும் மிகைப்படுத்திலாம் சொல்லலை, நான் போன வருஷம் போனேன், ஆனால் உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து போடல. இந்த வருஷம் கண்டிப்பாக நான் வீடியோ போடணுன்றதுக்காக, கண்டிப்பாக இந்த இடத்த நான் காட்டணுன்றதுக்காக வந்துட்டுருக்கேன். இங்கே பாருங்கள், கிட்டத்தட்ட நெருங்கிட்டோம். இப்போ நம்ம இதை ஏறி இறங்கணுன்னா ரிவர் சைடு வந்துடுச்சு, அவ்வளோதான். பார்த்துக்குங்க, பார்த்தீங்களா தெரியுதுங்களா எவ்வளோ கார் இருக்குது பாருங்கள். அவ்வளோ மக்கள் வந்து லைனில் நின்றுக்கிட்டு இருக்காங்க. நமக்கு வந்து டூ வீலர்னால ஓகே, உள்ளே வண்டியை போட்டு சட்டுன்னு உள்ளே ஓட வேண்டியது தான். பாருங்கள், இடம் இல்லாமல் அவங்கெல்லாம் பார்க்கிங்க்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க போல். நமக்கு ஓகே, பார்க்கிங் கிடச்சிருச்சு, உள்ளே வந்தாச்சு. இப்போ நம்ம பார்க்கிங்கில் வண்டியை போட்டு உள்ளே நடந்து போக வேண்டியது தான். இந்த இடத்தான தாங்க ஈவெண்ட் நடக்குது பாருங்கள். ரிவர் சைடு, ரிவர் சைடை என்ன அருமையாக யூஸ் பண்ணுறாங்க பாருங்கள்.
எந்த ஆக்கிரமிப்பும் பண்ணாமல் எல்லா இடமுமே வந்து க்ளீனாக அழகாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ரிவர் சைடில் மெயினாக ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே பண்ணுறதுக்கு நல்ல ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்கும். அதாவது இந்த சைக்கிளிங் பண்ணுறவங்க, அப்புறம் இந்த எக்ஸசைஸ் பண்ணுறவங்க, இந்த ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி பண்ணுறவங்க, இந்த டென்னிஸ் கோர்ட்டு, பேஸ்கெட் பால் கோர்ட்டு, பேஸ்பால் கோர்ட்டு, இந்த மாதிரி எல்லா விஷயமுமே ரிவர் சைடில் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு தெரியும் தைவான் நாடு எவ்வளோ சின்ன நாடுன்னு. நம்ம தமிழ்நாட்டை விட ஒரு 3-4 மடங்கு சின்ன நாடு தான் இது. நீங்கள் வேணால் மேப் எடுத்து போயிட்டு கம்பேர் பண்ணி பாருங்கள், தெரியும் உங்களுக்கு ரொம்ப சின்ன நாடு. அதுலேயே இவ்வளோ ஃபெசிலிட்டியை எப்படி கொண்டு வராங்கன்றதை வந்து நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும். இவ்வளோ சின்ன நாட்டில் எவ்வளோ அழகாக ஸ்பேஸை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணுறாங்கன்றதை பாருங்கள். நம்ம வந்து இப்போ நடந்து போய்கிட்டு இருக்கோங்க. இப்போ நம்ம நேராக உள்ளே நடந்து போனாலுமே உங்களுக்கு நான் போகிற வழியிலே உங்களுக்கு தெரியும், அங்கே பார்த்தீங்கன்னா லைட்டிங்ஸ்லாம் போட்டிருக்காங்க. ஒரு மேக்ஸிமம் ஒரு 10 நிமிஷம் நடந்தால் நம்ம இந்த இடத்துல வந்துடலாம். வந்துட்டோம், கிட்டத்தட்ட வந்துட்டோம். இங்கே பாருங்கள் பசங்கள்லாம் ஜாலியாக சைக்கிளிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வந்துட்டோம் பாருங்கள், அங்கே பாருங்கள் நிறைய கூடாரமாக டென்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா. அது எல்லாமே வந்து சாப்பாட்டு கடைங்க. மெயினாக இந்த எப்பயுமே வருஷா வருஷம் நீங்கள் மறக்காமல் இந்த சீசனில் நீங்கள் February-March இதுக்குள்ளே வந்து இந்த லேண்டன் ஃபெஸ்டிவல் இங்கே நடக்குங்க. அதனால் வருஷா வருஷம் இந்த லொக்கேஷனை மாற்றவே மாட்டுறாங்க. ஏன்னா இந்த லொக்கேஷன் தான் தைப்பேயில் நல்லா பறந்து விரிஞ்சிருக்க ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்க இடம் இது தான். அதனால் வந்து இங்கே அவங்களுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். பாருங்கள் எல்லாமே போட்டிருக்காங்க பாருங்கள். இங்கே பக்கத்தில் என்னென்ன லொக்கேஷன்லாம் இருக்குன்னு ஃப்ளீ மார்க்கெட் ஒன்று இருக்கும், அதை நான் வேணால் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன். அது வந்து காலையில் வந்தீங்கன்னா இருக்கும், ஈவினிங்லாம் இருக்காது. நிறைய அந்த செகண்ட் ஹேண்ட் ஐட்டம் அதெல்லாம் நிறைய கிடைக்கும். இங்கே பாருங்கள் பலூன் ஷூட்டிங்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. செம்மையாக சொல்கிறாருங்க, கரெக்டாக சொல்கிறாரு, விட்டார் சொல்லி வாயமுள்ள சொல்லிக்கிட்டார். இங்கே பாருங்க, இது இந்த இடத்த நம்ம இவ்வளோ கடைங்க இருக்கும், பட் எல்லா கடையுமே ஆக்கிபைடாக இருக்கும், எல்லாம் லைனில் நின்றுட்டு இருப்பாங்க. அதனால் நம்மளால் வாங்க முடியுமான்னு தெரியல. பட் இருந்தாலும் நான் உங்களுக்கு வந்து ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான ஃபுட் இருந்தால் அப்படியே காட்டுறேன், வாங்க பார்த்துட்டே போவோம். பாருங்க சோளக்கருது அழகாக வந்து சாஸ் அப்ளை பண்ணி அப்படியே பார்பிக்யூ மாரி பண்ணுறாங்க. அதில் மாட்டி விட்டாங்கன்னா அது பாட்டு சுற்றிக்கிட்டே இருக்குது, கையிலலாம் சுற்றணுன்ற அவசியமே கிடையாது. இங்கே பாருங்க, இதெல்லாம் ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு. இந்த இது மாரிலாம் சேமியா மாரிலாம் இருக்குது பாருங்க, அந்த மாரி நூடுல்ஸு, அதுக்கப்புறம் வேறு மாதிரியான நூடுல்ஸு, அப்புறம் அந்த யோஃபன்னு ஒன்று சொல்லுவாங்க, நம்ம ஊர் பிரியாணி மாரியே இருக்கும், அந்தமாரி ஐட்டங்கள்லாம் இங்கே கிடைக்குது பாருங்க. ஆனால் எல்லா கடையுமே ஆக்கிபைடாக இருக்குங்க, எல்லா இடமும் கூட்டம் இருக்குது. அப்படியே வாங்க பார்த்துக்கிட்டே போகலாம். இது வந்து டோஃபு ப்ளஸ் அந்த கோஸ் அந்த கிம்ச்சின்னு ஒன்று சொல்லுவாங்க, கொரியாலெலாம் ரொம்ப ஃபேமஸ்ஸு, அந்த மாதிரியே ஒரு ஃபில்லிங் தான் இது. அதை கொஞ்சம் போட்டு அதுக்கப்புறம் இந்த கோஸு, அதுக்கு அதில் ஒன்றும் இல்லை அதுதான். அதுக்கப்புறம் கொத்தமல்லி, அப்புறம் சாஸ் கொஞ்சம் போட்டிருப்பாங்க. டோஃபு தான் ஒரு சிலது வந்து அந்த ஸ்டிங்கி டோஃபுன்னுவாங்க, அதெல்லாம் ரொம்ப கெட்ட வாசனை அடிக்கும், அது வந்து இவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இங்கே வந்து அது ரொம்ப ஃபேமஸ்ஸு. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இது எல்லாமே வந்து எவ்வளோ பெரிய குண்டானில் பண்ணுறாங்க பாருங்கள். இதுதான் இதில் ஹைலைட்டு. நம்ம நார்மலாக கடைங்களுக்கெல்லாம் போனோன்னா பார்பிக்யூ வந்து இவ்வளோ பெரிய இதுவில் பண்ண மாட்டாங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய இதுவில் பண்ணுறாரு அவர். ஆனால் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தாங்க, அது நம்ம வாங்கினோம், அது வந்து 150 NTDக்கு வாங்கினோங்க. ஆனால் எவ்வளோ உண்டு, ஒரு ஒரு கை அளவுக்கு தாங்க அது இருந்தாங்க. பாருங்கள் இங்கே பாருங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா. இது அவ்வளோ பிரம்மாண்டமாக பண்ணும்போதே நமக்கு வந்து அதை சாப்பிட்ணுன்ற அந்த ஆசை வருது. பட் இருந்தாலும் வந்து கொஞ்சம் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் தான் எனக்கு தெரிஞ்சு. இது எல்லாம் சாசேஜ்னு வாங்க, சூப்பராக இருக்கும். இந்த பாருங்கள் இதுதான் நம்ம வாங்கினது, 150 NTDங்க. அந்த சாசேஜில் பாதி தான் தந்த மாதிரி தெரியுது, அது ரொம்ப சின்ன சாசேஜாக தான் இருக்குது, ரொம்ப எக்ஸ்பென்சிவ் தான். சரி அப்படியே நடந்து போகும் உள்ள.
இது வந்து ஆய்ஸ்டர் ஆம்லேட்டுன்னு சொல்லுவாங்க. ஆம்லேட் மாரியே தான், ப்ளஸ் இதில் ஒரு ஆய்ஸ்டர்னு ஒரு சிப்பி மாதிரி ஒரு இது இருக்கும், அது போடுவாங்க. அது சூப்பராக இருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம ஊருக்காரங்க அதை வந்து கொஞ்சம் சாப்பிட்ருக்க மாட்டோம் அதெல்லாம், அதனால் நிறைய பேர் அவாய்ட் பண்ணுவாங்க. பட் ஆனால் நான் சாப்பிட்ருக்கேன், நல்லா தான் இருக்கும். அது இல்லைன்னா அந்த சிப்பி மாரி இருக்க ஒன்று போடாமல், ஆய்ஸ்டர் போடாமல் வேறு ஏதாவது போடணுன்னா இது போடுவாங்க, எறா போட்டு தருவாங்க, அதுவும் நல்லாயிருக்கும். அந்த மாவு வந்து என்னது, என்ன மாவு அது, ஐயோ ஸ்வீட் பொட்டேட்டோ, சக்கரவள்ளி கிழங்குல பண்ணுற அந்த மாவு எடுத்து பண்ணுவாங்க. அதனால் அது கொஞ்சம் சவுக்கு சவுக்குன்னு இருக்க மாதிரி இருக்கும். இவங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும். நமக்கு வந்து எப்போனாவது சாப்பிட்டோன்னா ஒன்றும் பெருசாக தெரியாது, தினமும்லாம் சாப்பிட முடியாது அதெல்லாம். ஓகே, எப்போனாவது இந்தமாரி மார்க்கெட் வரணும் சாப்பிட்லாம். இங்கே பாருங்கள், இது டோஃபுவை தான் அழகாக பொறிச்சு எடுக்கிறார். அப்படி கட் பண்ணி இவர் இவரும் போடுவார் போடுவார்னு பார்த்து ரொம்ப நேரம் கழிச்சு தான் போட்டார் அந்த ஒன்று. அதுக்கப்புறம் போடுவார் போல், எண்ணெய் கொதிக்க விட்டுருந்தார் போல். சரி, உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக ரொம்ப நேரம் அங்கேயே நின்று. அதுக்கப்புறம் நம்ம அப்படியே இங்கே பாருங்கள், குப்பையெல்லாம் போடுறதுக்கு அழகாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்காங்க, எல்லாம் அதில் போடுறாங்க, நல்ல விஷயம்ல. சரிங்க, இந்த வீடியோ அப்படியே கன்னி ஆகும், நாளைக்கு வந்துடும் அடுத்த பாட்டு. ஓகேங்களா, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ரெகுலராக நம்ம சேனலில் அப்டேட்ஸ் வந்துக்கிட்டே இருக்குங்க, அதனால் கவலையப்படாதீங்க. ஓகேங்களா, நாளைக்கு பார்த்துடலாம். ஓகே, அப்படி இப்படி கன்னியூ பண்ணுங்கள், இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. மெயினாக நம்ம அந்த லேண்டன்லாம் இன்னும் பார்க்கவே இல்லை. ஓகேங்களா, சரிங்க, நாளைக்கு பார்ப்போம். பை பை.